நம்ம பார்க்குற இந்த இடம் ஜோதிஷ்குடி, மதுரையில் இருக்குது. யானை மலைக்கு பின்னாடி இருக்குது. கொடிக்குளம்ன்ற இடத்துக்கு போனோன்னா நம்ம இந்த இடத்த போய் தரிசனம் பண்ணலாம். இந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர் பிள்ளை லோகாச்சாரியாருடைய திரு அரசு, அதாவது சன்னதி, அவருடைய சமாதி கோவில் அப்படின்னு சொல்லுவான். இங்கே தான் அமைஞ்சிருக்கு. பிள்ளை லோகாச்சாரியர் நமக்கு நிறைய கிரந்தங்கள், ரகசிய கிரந்தங்கள்லாம் எழுதி கொடுத்துருக்கார். மும்முக்ஷுப்படி, தத்வத்ரயம், ஸ்ரீவச்சன பூஷணம், இதெல்லாம் தான் நமக்கு வந்து ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களுடைய அந்த வியாக்கியானத்தெல்லாம் நமக்கு வந்து தெரியறது, வியாக்கியானம் தெரியறது, அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிறதுக்கு இவா எழுதின அந்த விளக்க உரைகள் தான். இவர் எவ்வளவோ பெரிய தியாகம் பண்ணியிருக்காருன்னா, இவர் ஸ்ரீரங்கத்தில் தங்கியிருந்த சமயத்தில் இவர் வந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு தொண்டு புரிஞ்சுன்ருக்கார். அப்போது முகலாய படையெடுப்பு நடக்கிறது. இப்போது ஸ்ரீரங்கமே அழிஞ்சு போகிறது. கோவில்லாம் முகலாய படையெடுப்புனால் ரொம்ப சிதலம் அடையிறது. அப்புறம் அங்கே இருக்கிற செல்வங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாள். இவருக்கு அவருடைய அந்த முகலாய படை வந்து வரப்போகிறதுன்னு தெரிஞ்சு கொடுத்து, அதனால் இவர் என்ன பண்ணுறார், நம்பெருமாளை காப்பாற்றணும். பெரிய பெருமாளை எப்படி இவர் காப்பாற்றுறாருன்னா, எல்லாருக்கும் சொல்லிவிட்டார், இந்த மாதிரி பெரிய பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி ஒரு கல் சுவரை எழுப்பிடணும். எழுப்பிட்டாக்கா அவளால் இங்கே பெருமாளை வந்து பெரிய பெருமாளை ஒன்றும் அவ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆணையிடுறார். அது நடக்கிறது. நம்பெருமாளையும் உபயநாச்சிமார்களையும் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, இவர் தான் எடுத்துன்ட்டார். ஏன்னா அங்கே இருந்தால் எப்படியும் கோவிலுக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே அழிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் நம்பெருமாளையும் ஏழை பண்ணிட்டு உபயநாச்சியர்களையும் நாச்சிமார்களையும் ஏழை பண்ணிட்டு இவர் ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பி போகிறார். காடு மலை அப்படியே வழியெல்லாம் ரொம்ப மோசமான இடம். அங்கெல்லாம் பயணித்து அவர் ஒரு இடத்துக்கு வந்து இதுக்கு மேலே அவரால் நடக்க முடியலன்ற இடத்துக்கு வர்றார். அதுதான் இந்த ஜோதிஷ்குடி. இங்கே தங்கிடுறார். இது வந்து அந்த காலத்தில் இப்போவே அது மலைக்கு பக்கத்தில் தான் இருக்கும். இந்த வீடியோலேயே நம்ம பார்க்கலாம் எப்படி மலையால் சூழ்ந்துருக்கு அப்படின்னு. இப்போ அந்த காலத்தில் நம்ம நினச்சி பார்க்கணும், எப்படி ஒரு மலையாவும் ஒரு குகையாவம்லாம் இருந்திருக்கு, அப்படியே காடாக இருந்திருக்கு. அந்த இடத்துல இவர் நம்பெருமாளை ஏழை பண்ணிட்டு இவர் வந்து காப்பாற்றிருக்கார் அந்த முகலாய படையெடுப்புலேருந்து. இங்கேயே இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவருக்கும் வயது ரொம்ப ஆயிடுத்து. கல் தடுக்கி இங்கே மலையிலேருந்து விழுந்ததாகவும் சொல்கிறார். அதனால் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் அவர் பரமபதம் ஏழினார் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் இங்கே வந்து அவருக்கு ஒரு சன்னதி இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நம்ம அவரை சேவிக்கிறது எப்பேற்பட தொண்டு பண்ணியிருக்கார் அவர். அவர் நமக்கு நம்பெருமாளே காப்பாற்றி கொடுத்துருக்கார். அப்புறம் நம்பெருமாள் பிற்காலத்தில் அவர் திரும்பியும் இவருடைய சிஷ்யர்கள் ஸ்ரீரங்கத்துக்கு ஏழை பண்ணிட்டு போகிறார். இப்படி கிடைச்சவர் தான் நமக்கு நம்பெருமாள். அவர் அதாவது தான் வந்து உடம்பு ரொம்ப ஜாஸ்தியாகி தான் இனிமேல் இருக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சப்போ தன்னுடைய சீடர்கள் கூரக்குலோத்த மதாசர், விளாஞ்சோலை பிள்ளை, இவா ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்லிடுறா. அப்போ வந்து அந்த மதுரையில் அந்த ராஜாவோட இருந்தவர் இவருடைய சிஷ்யர் தான், அவருக்கு அவர்கிட்ட நம் வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு அவர் கூட்டுன்னு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூலம் இவா வந்து அந்த உதவி பெற்று நம்பெருமாளை கேரளா பக்கம் அழைச்சின்னு போயிடுறான். இப்படியெல்லாம் நம்பெருமாள் ஒரு திவ்ய தேசமாக போய் கடைசியில் தான் ஸ்ரீரங்கம் வரார். ஸோ இன்றைக்கி நம்ம நம்பெருமாளை சேவிக்கிறோம் ஸ்ரீரங்கத்தில்னா, அதற்கு முக்கியமான காரணம் பிள்ளை லோகாச்சாரியார் தான். ஸோ இந்த இடமே வந்து அப்படி ஒரு வைப்ரேட்டிங்காக இருக்குது. அந்த இடத்துக்கு போனால் கண்ணில் ஜலம் வருது. கொஞ்ச நேரம் நம்ம எதிர்க்க அந்த சன்னதி இருக்க எடுத்துகிட்டு நம்ம வந்து சுவாமி பிள்ளை லோகாச்சாரியரை அப்படியே அவரையே பார்த்துட்டே இருந்தோன்னாக்கா நம்மளோட உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்லரித்து போய் எப்பேற்பட்டவர் ஒரு தியாகம் அவர். அதுவும் நம்ம வந்து அந்த மண்ணில் நிற்கிறோன்னாச்சுவே நமக்கு வந்து அதுவே நமக்கு புண்ணியம். இப்பேற்பட்ட இடத்த எல்லாருமே இங்கே வந்து சேவிக்கணும், அவருடைய ஆசைகளை பெறணும்.